விண்வெளி உடை என்பது மனிதனை விண்வெளியின் சுழலில் உயிருடன் இருக்க வைக்க உருவாக்கப்பட்டது. விமானங்களில் பயணிக்க தொடங்கிய போதே ஸ்பேஸ் சூட் உருவாக்க தேவை என்பதை மனிதன் அறிந்து கொண்டான். டேர்டெபிள் விமானம் மற்றும் ஹாட் ஏர் பலூனில் பயணிக்கும் போதே பிரஷர் சூட்டின் தேவையை மனிதன் அறிந்து கொண்டான். உயரம் போக போக பிரஷர் குறைகிறது என்பதை மனிதன் கண்டுபிடித்தான். ஆதலால் நமது பூமியின் உள்ளது போல பிரஷரை விண்வெளியிலும் மெயின்டைன் செய்யவும் சுவாசிக்க ஆக்சிஜனையும் உள்ளடக்கிய உடையை உருவாக்க மனிதன் தொடங்கினான். 1918 தான் ஸ்பேஸ் சூட் டிசைன் முதன் முதலில் பேட்டன் வாங்கப்பட்டது. இதனை ஃப்ரெட் சாம்பிள்ஸ் கண்டுபிடித்து உருவாக்கினார். இந்த டிசைனை 1930 வில்லி போஸ்ட் மேம்படுத்தி உருவாக்கினார். இவர் உலகை தனி மனிதனாக விமானத்தில் சுற்றி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் ரப்பரினால் உண்டான பாராசூட் ஃபேப்ரிக்கை அலுமினியம் ஹெல்மெட்டோடு உருவாக்கினார். அதன் பின்பு இந்த டிசைனில் லாங் அண்டர்வியர், ரப்பர் ஏர் பிரஷர் உடை மற்றும் அவுட்டர் சூட் ஆகியவற்றை துணிகளை லேட்டக்ஸினால் கோட்டர் செய்து வடிவமைத்தனர். ஆலன் ஷெப்பர்ட் என்பவர் மெர்க்குரி விண்வெளி ஓடத்தில் பயணித்த ஆஸ்ட்ரனட். இவர்தான் விண்ணில் பயணித்த இரண்டாவது நபர். இவர் US நேவியினால் மாற்றி அமைக்கப்பட்ட ஹை ஆல்டிடியூட் பிரஷர் சூட்டினை மாட்டி விண்ணிற்கு பயணமாக சென்றார். இவருடைய உடை சிந்தட்டிக் ரப்பர் போன்ற நியோபிரேன் நைலான் கோட்டட் வித் அலுமினியம் உபயோகப்படுத்தினர். இது விண்வெளி வீரரை ரேடியேஷனில் இருந்து பாதுகாக்கும். அதன் பின்பு EVA என்று அழைக்கப்படும் எக்ஸ்ட்ரா வெஹிகுலர் ஆக்டிவிட்டி, அதாவது விண்ணில் நடத்தல், நிலவில் கால்பதித்தல் போன்ற மகத்தான சாதனைகளை சாத்தியப்படுத்த வெண்ணிற ஸ்பேஸ் சூட்டை உருவாக்கினர். இந்த விண்வெளி உடை -290 டிகிரி முதல் 310 டிகிரி ஃபாரன்ஹீட் தட்பவெப்ப நிலையை தாங்கும் விதத்தில் உருவாக்கப்பட்டது. மேலும் மைக்ரோமீட்ராய்டு தாக்குதலை தாங்கும் விதத்திலும் உருவாக்கப்பட்டது. மைக்ரோமீட்ராய்டு என்பது 1 கிராமை விட குறைவான எடை கொண்டது. இவை குறைந்தது 10 கிலோமீட்டர் பெர் செகண்ட் அல்லது 22,500 மைல்ஸ் பெர் ஹவர் என்ற வேகத்தில் விண்ணில் உலாவுகின்றன. இவற்றிலிருந்து விண்வெளி உடை மனிதனை காக்கிறது. அப்பல்லோ மிஷினில் உருவாக்கப்பட்ட விண்வெளி உடை இன்ஜினியரிங் மாஸ்டர் பீஸ் என்று அழைக்கலாம். ஸ்பேஸ் சூட் என்பது ஒவ்வொரு விண்வெளி வீரருக்கும் தனித்தனியாக பிரத்யோகமாக வடிவமைக்கப்படுகிறது. ஸ்பேஸ் சூட்டிற்குள் என்னென்ன இருக்கிறது என பார்ப்போம். ஸ்பேஸ் சூட் போடும் விண்வெளி வீரர் முதலில் டயப்பர் போடுவர். அதன் பின்பு கூலிங் கார்மெண்டை அணிந்து கொள்வர். இதில் 300 ஃபீட் பிளாஸ்டிக் டியூப் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த டியூப்பில் 40 முதல் 50 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் நீரானது சுழன்று கொண்டிருக்கும். இது விண்வெளி வீரரை குளிர்ச்சியாக வைத்திருக்கும். விண்வெளி உடையின் முக்கியமான பகுதியை ஹட் என்றழைப்பர். ஹட் என்பது ஹார்ட் அப்பர் டார்சோவின் சுருக்கம். அடுத்தது லோயர் டார்சோ. விண்வெளி உடை 11 லேயர்களாக வடிவமைக்கப்படுகிறது. இதில் பிளேடர் லேயர் பிரஷரை சீர்படுத்துகிறது. மைலரின் 5 லேயர்கள் டெம்பரேச்சர், வாட்டர் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப், புல்லட் ப்ரூஃப் லேயர் என ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றிற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. தலைப்பகுதியின் ஹெல்மெட்டில் கம்யூனிகேஷன் சிஸ்டம் பொருத்தப்பட்டிருக்கும். இதன் வழியாகவே பூமியின் கட்டுப்பாட்டு அறைக்கு விண்வெளி வீரர்கள் தொடர்பு கொள்ள இயலும். தலைப்பகுதியில் 2 பகுதியுண்டு. ஒன்று ஹெல்மெட், மற்றொன்று வைசர் ஹெல்மெட். ஹெல்மெட் பிளாஸ்டிக் பப்பிள் போன்று இருக்கும். இது ஆஸ்ட்ரோநட் சுவாசிக்க உதவும். அடுத்ததாக பொன்னிற வைசர் சூரிய ஒளியிலிருந்து நம்மை பாதுகாக்க உதவுகிறது. மேலும் வெண்ணிறத்தில் ஒரு மெட்டல் வைசர் இருக்கும். இது சூரிய ஒளியால் கண் கூசாமல் இருக்க பயன்படுத்தப்படுகிறது. இந்த வைசர் பகுதியில் லைட் மற்றும் கேமரா பொருத்தப்பட்டிருக்கும். இருட்டான பகுதியில் வேலை செய்யும் போது இது உதவும். தாகம் ஏற்பட்டால் தண்ணீர் குடிக்க விண்வெளி உடையில் ஸ்ட்ராவும் இருக்கும். விண்வெளி உடையில் ஒரு முக்கியமான பகுதியுண்டு. அது பிரைமரி லைஃப் சப்போர்ட் சிஸ்டம். இந்த சிஸ்டம் பார்க்க ஒரு பேக் போன்ற வடிவில் இருக்கும். இதில் 7 மணி நேரத்திற்கு தேவையான ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும். அது மட்டும் அல்லாமல் கார்பன் டை ஆக்சைடு ரிமூவல் ஃபில்டரும், கூலிங் சிஸ்டம் மற்றும் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் இருக்கும். அடுத்தது கண்ட்ரோல் மாடியூல். கண்ட்ரோல் மாடியூலில் கம்யூனிகேஷன் சிஸ்டமின் கண்ட்ரோல் ரெகுலேட்டர் இருக்கும். இதில் பேசும்போது ஃப்ரீக்குவன்சியை மாற்றிக்கொள்ளலாம். அதே போல நீரின் தட்பவெப்பத்தையும் மாற்றிக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.
அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.